கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸோட அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் கடந்த எபிசோட்ல எல்லாருமே சேர்ந்து ஆரியா டார்கெட் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. கோழி முட்டை டாஸ்க்ல ரியோவுக்கு முட்டை வரும் பொழுது அதான் அனிதா வந்து தொற்றுப்பாங்க, அதுக்கப்புறம் ஆரி தொற்றுப்பாரு. ஆனா இந்த இடத்துல ஆரிய வந்துட்டு எல்லாருமே பயங்கரமா டார்கெட் பண்ணி மானங்கட்டவேன்ற லெவலுக்கு அசிங்கமா பேசியிருப்பாங்க. இதை நம்மளால கண்கூட பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரியோவுக்கு கோழி முட்டை வர்றதுக்கு முன்னாடி எல்லா நரிகளும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த லேடிஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது சோமசேகரும் ஆரியும் போய் பேசியிருப்பாங்க. அந்த நேரத்துல அனிதா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அப்போ செகண்ட் வந்து சோமோ ஆரியும் போக போறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி பேசின அனிதா முட்டை வந்ததுக்கு அப்புறம் தான் தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நிப்பாங்க. இது சோமசேகரும் அனிதா தான் செகண்ட் போக போறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அந்த இடத்துல ஒரு மாதிரி பேசிட்டு இங்க வரும்பொழுது வேற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு தெரியல. அடுத்து பசர் அடிச்சது அனிதா தொட்டாங்க, அடுத்து ஆரி தொட்டாரு. இதுக்கிடையில பிரச்சனைகள் போச்சு, ஆரிய பத்தி எல்லாருமே கேவலம் பேச ஆரம்பிச்சாங்க. வாஷ்ரூம்ல போயிட்டு உட்காந்து பேசும் பொழுது செகண்ட் யாரு போகணும்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா, நீங்க தான் போகணும்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அனிதா ஆமான்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மறுபடியும் கேட்கும் பொழுது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அப்படி அந்தர்பிலிட்டி அடிச்சிட்டாங்க. சோ ஆரிக்கு எதிரான கேமா தான் இவங்க மூணு பேருமே விளையாடினாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடிஞ்சது. மூணு பேரும் சொல்றது அர்ச்சனா, அனிதா, ரம்யா, பாண்டியன். இதுல சோமசேகரும் அந்த இடத்துல வந்துட்டு நான் சோலோவா விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கினாரு. செகண்ட் டச் பண்ண போறது அனிதா தான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன் அனிதாவே கூட அந்த இடத்துல முடிவு பண்ணல. ஆனா ஆரி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இவங்களா முடிவு பண்ணி அனிதாவை வந்துட்டு அந்த இடத்துல களத்துல இறங்கி இருக்காங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரி முட்டையை எடுத்துட்டு வந்து கேமரா முன்னாடி நான் தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ள போயிட்டாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் டைனிங் டேபிள் பக்கத்துல எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நரிகளுக்கும் மானஸ்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா ரொம்பவே கேவலமா பேசுறாங்க. ஆரி வந்துட்டு நான் மானங்கட்ட வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ரம்யா பாண்டியன் வந்துட்டு எங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி கவுண்டர் கொடுத்து பேசுறாங்க. அதுக்கு ஆரி பதிலடி கொடுத்த மாதிரி ஆமா நீங்க மட்டும்தான் இங்க இருக்கிறதுல ரொம்ப அறிவானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பாண்டியன் திட்டுறாரு. இதுக்கிடையில ரியோராஜ், அர்ச்சனா இவங்க எல்லாம் ஒரு பக்கம் பேசுறாங்க. அதாவது கூட்டமா போயிருக்க கூடாது, அந்த இடத்துல ஆரி போனது தப்பு, செகண்ட் அனிதான்னு சொல்லிட்டு பேசினதுக்கு அப்புறம் ஆரி வந்துட்டாரு, நீ மத்தவங்களுக்கு காசு கொடுக்குறியோ இல்லையோ ஆரிக்கு கொடுக்கவே கூடாது, இது ஆரின்றதுனால சொல்லல அவர் தப்பு பண்ணாருன்றதுனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியோவை பிரெயின் வாஷ் பண்றாங்க அர்ச்சனா. உடனே ரியோ என்ன பண்றாரு, டக்குன்னு வெளியில வந்து அவருடைய முட்டையை ரேக்ல எடுத்து வச்சிருந்தாரு இல்லையா, அதை எடுத்துட்டு திரும்ப கேமரா கிட்ட சொல்றாரு. அதாவது இந்த முட்டையை யார் தொட்டாங்கன்னு தெரியல, அனிதாவா ஆரியான்னு சொல்லிட்டு நீங்க யாருன்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், ஒருவேளை என்னுடைய முட்டை மறுபடியும் கேம்ல இருக்குதுன்னா நீங்க ஒரு முட்டையை மட்டும் அனுப்புங்க, நான் திரும்ப வந்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அவருடைய கூண்டுல மறுபடியும் வச்சிருவாரு. ஆனா பிக்பாஸ் என்ன பண்றாருன்னா அடுத்து ஒரே ஒரு முட்டையை மட்டும்தான் அனுப்புறாரு. சோ ஆரி தொட்டதும் அனிதா தொட்டதும் இதுல கணக்குல எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஆரிய வந்துட்டு இப்படி எல்லாருமே டார்கெட் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதுல கண்டிப்பா ஆரியதான் வந்துட்டு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா ஆரியோடைய முட்டையை தான் எல்லாருமே டார்கெட் பண்ணி ஃபர்ஸ்ட் தொட்டாங்க. ரெண்டாவது ஆரிய எங்கேயுமே சரியா விளையாட விடல. இப்படி ஆரிய டார்கெட் பண்ணிட்டு அவரை வந்துட்டு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ண நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம தானே எடுத்து விளையாடுறது அப்படின்றது இந்த கேர்ள்ஸ் பண்ணக்கூடிய அன்ஃபேர் கேமா தான் இருந்துச்சு. இதுல முழுக்க முழுக்க ஆரிய டார்கெட் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, அனிதா பண்ணது ஃபேர் கேமா அன்ஃபேர் கேமா, ஆரி வந்து டார்கெட் பண்ணிருக்காங்களா இல்லையா, உங்களுடைய கருத்துக்களை இங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸ் உடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.